ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்துஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான, நியூட்ரிஷன் அதிகமா இருக்கிற தமிழ்நாட்டு ஸ்பெஷல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அடதோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது அரிசி பருப்பு வகைகளை சேர்த்து செய்யற ரொம்ப ஸ்பெஷலான ஹெல்த்தியான ரெசிபி. இதை எப்படி செய்யறதுங்கிறத நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். இதுக்கு முதல்ல அரிசி பருப்பு வகைகளை அளந்து எடுத்துக்கலாம். காப்படி இட்லி அரிசி போட்டுக்கிறேன். இது நம்ம ரெகுலரா இட்லிக்கு போடுற அரிசி தான் எடுக்கணும். பச்சரிசி எடுக்க கூடாது, அது நல்லா இருக்காது. அரிசி எந்த அளவோ அதுல பாதி அளவு துவரம் பருப்பு சேர்க்கணும். இதுக்கு பேர் அரைக்காப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 150 கிராம் இருக்கும், அதையும் சேர்க்கிறேன். அடுத்தது கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், பாசிப்பருப்பு 1 ஸ்பூன், வெள்ளை உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் சேர்க்கிறேன். இந்த ப்ரொபோர்ஷன் உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். பாசிப்பருப்பும் உளுந்தும் ரொம்ப போட்டாதீங்க, வலுவடன் போயிடும். இந்த அளவு சேர்த்த பிறகு இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா 3-4 தடவை களைஞ்சுக்கணும். மாதிரி களைஞ்சிட்டு நிறைய தண்ணி ஊத்தி அதோட ஒரு 10 வரமிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா 2 மணி நேரம் ஊற வைக்கணும். 2 மணி நேரத்துக்கு மேல ஊற வைக்க வேண்டாம், பருப்பெல்லாம் ரொம்ப குழஞ்சிரும். கொஞ்சம் கரகரப்பா தான் அரைக்கணும், அதனால ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம். இத மாதிரி நல்ல கரகரப்பா அரைச்சுக்கணும். அதாவது ரொம்ப கரகரப்பாவும் அரைக்க கூடாது, ரொம்ப ஃபைன் பேஸ்டாவும் அரைக்க கூடாது. இந்த அளவு கரைச்சுக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான அளவு மாவை வச்சுட்டு மீதி மாவை இப்பயே எடுத்து உப்பு போடாம ஃப்ரிட்ஜ்ல வச்சிங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு மாவுல 2 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கலக்கணும். இதோட பொடியா அரைஞ்ச கருவேப்பிள்ளையும் ஒரு சிறு துண்டு இஞ்சியையும் சேர்க்கிறேன். இஞ்சிய இத மாதிரி நல்லா பொடியா அரைஞ்சு சேர்க்கணும். இது கூடவே 5 பெரிய வெங்காயம் இது மாதிரி நல்லா பொடியா அரைஞ்சு சேர்க்கிறேன். எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்க்கறீங்களோ அந்த அளவுக்கு அடை நல்லா ருசியா இருக்கும். இதோட ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். மழைக்காலங்கிறதுனால நான் சேர்க்கல. அடுத்தது இந்த கிரைண்டர் கழுவுன தண்ணிய இதோட சேர்க்கிறேன். இந்த அடைக்கு மாவு ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதனால தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு செமி திக் கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவை நம்ம ரெடி பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பும் காரமும் செக் பண்ணிவிட்டு பத்தலைனா திரும்ப சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து இதை மாதிரி நல்ல ஈவனாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மாவு ரெடி ஆகிடும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது கல், இது மாதிரி நல்லா சூடானோன்னு இது மாதிரி எண்ணெயை தேய்ச்சிட்டு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும். ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப மெல்லிசாகவும் தேய்க்க முடியாது. இந்த அளவுக்கு தேய்ச்சா போதும். இப்போது இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே ஊற்றினாதான் இது நல்ல ஒரு கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். அடை ஊத்தின பிறகு அடுப்பு மிதமான சூட்டில் வச்சுக்கணும். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு ரெண்டு பக்கமும் இதை மாதிரி ஈவனாக மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு சுட்டெடுக்கணும். ஒரு அடை சுடுறதுக்கு 4-5 நிமிஷம் தாராளமாக ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சேர்த்துருக்க வெங்காயம், இஞ்சி அதெல்லாம் நல்ல கிறிஸ்பியாக நல்ல ஃப்ரையாக இருக்கணும். அந்த அளவுக்கு ரெடியானாதான் அடை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான அடை ரெடி ஆயிடுச்சு. இதோட தேங்காய் சட்னி, அவியல், வெண்ணெய், வெல்லம் இப்படி எதோடு வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம். இதனுடைய அளவுகள் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.